Hi friends, Group 2 Mains Preparation la Tamil Nadu Administration endra subject la nama 4th topic paaka porom. Enna topic pathina State Finance Budget, Manila Nidhi Aadharangal Budget idu related ah. Idhula vandu State Finance la nama solumbodhu verum state mattum padikka koodadhu. Nama vandu Central Government odaya basic ana budget ah vandu padichittu dhaan adukku ardha dhaan nama vandu idha vandu padikkanum. So idhula vandu nama maximum vandu okay indha topic vandu inga dhaan cover aagudhu paathukonga. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்காக வந்து பட்ஜெட்னா என்ன, பட்ஜெட் எப்படி வந்து ரெடி பண்ணுறாங்க, பட்ஜெட் எதுக்காக, அதனுடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் நம்ம வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் அதனுடைய டைப்ஸ் என்ன, என்னென்ன பட்ஜெட் வந்து இருக்குது, பட்ஜெட்டில் உள்ள நிறைகள் குறைகள் இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு வைஸ் ஒரு ஸ்டேட் லெவலில் எப்படி பட்ஜெட் வந்து ரெடி பண்ணுறாங்க, அண்டு இப்பயும் யூனியன் கவர்மெண்ட்டில் 2022 பட்ஜெட், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் 2022 பட்ஜெட், இது ரெண்டுமே நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும். இதை டைரெக்டாக வந்து கேட்கலனாலும் எங்கேயாவது வந்து ஒரு விஷயத்த வந்து எஸ்டிமேட் பண்ணி கேட்கும்போது, இப்போ எஜுகேஷன் ரிலேட்டடாக கேட்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் 2022 பட்ஜெட்டில் எஜுகேஷனுக்கு இவ்வளோ ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்கீம் வந்து நோக்கமாக வச்சுருக்காங்க, அதை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ யூனியன் பட்ஜெட்டும் சரி தமிழ்நாடு பட்ஜெட்டும் 2022 தான் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் எக்ஸாமுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஓவரால் பார்த்தா பட்ஜெட் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இதில் வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட்னால் என்ன, இதை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம். இதனுடைய நோக்கம் ஒரு பட்ஜெட்டை வந்து ரெடி பண்ணுறதுனால என்னென்ன இம்பேக்ட், தாக்கங்கள் என்ன, இதான் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக நம்ம வீட்டிலே வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபினான்ஷியல் இயர் இல்லை மேக்ஸிமம் எல்லாருமே வந்து மந்த்லி வைஸ் ரெடி பண்ணுவோம், அந்த அமௌண்ட்டு வரும். இப்போ ஃபிக்ஸடாக இன்கம் வரவங்க ஃபிக்ஸடாக வந்து இதுதான் அவங்களுடைய ப்ராசஸ்னு போயிடுவாங்க. ஸோ எவ்வளோ பணம் வருது, எப்படி வருது, அதை வந்து எப்படி செலவு பண்ண போகிறோம், எவ்வளோ வந்து சேவ் பண்ண போகிறோம், எதுக்கு முக்கியம் கொடுத்து செலவு பண்ண போகிறோம், ஸோ இதெல்லாமே நம்ம வந்து போட்டிருப்போம். அதே மாதிரி தான் பட்ஜெட்டும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து வருவாய் ஈட்டுவாங்க, அதை வந்து ரெசிப்ட்னு இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க வருவாய், அதை வந்து எக்ஸ்பெண்டிச்சர் செலவு செய்கிறாங்க. ஸோ ரிசிப்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர் இது எந்தெந்த சோர்ஸ்லேருந்து வருது, இது எது எதுக்காக தான் செலவு பண்ணுறாங்க, ஃபார் வாட். ஸோ இந்த ரெசிப்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இதுதான் வந்து இங்கே பட்ஜெட். இப்போ ரெசிப்ட்ன்றது எது இதுலேருந்து வர்றது, கவர்மெண்ட்டு, எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது இதெல்லாம். ஸோ ரெசிப்ட்ன்றது ஒரு சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டே வந்து டைரெக்டாக வந்து நிறைய என்டர்பிரைசஸ் வச்சு சம்பாதிப்பாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ், அது மட்டும் இல்லாமல் ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க் இவங்கள்ட்ட தான் கடன் வாங்கி சில விஷயத்த வந்து உருவாக்குவாங்க. எக்ஸ்பெண்டிச்சர்லேயே பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக செலவு பண்ணாங்க. ஒன்று வந்து அன்றாட வருவாயின்னு அன்றாட வருவாய்க்கு ஏற்ற தேவைகளுக்கு ஏற்ற செலவு வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொன்று வந்து அசட்டு க்ரியேட் பண்ணாங்க. இப்போ ஒரு ரயில்வே கான்ட்ராக்ட் வந்து போடுறது, பெரிய பெரிய அசட் வந்து க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். ஸோ இதுதான் இங்கே வந்து பட்ஜெட்டு, இந்த எவ்வளோ வருது, எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், அது எதுக்காக செலவு பண்ணோம், பண்ண போகிறோம், எப்படி எப்படி பணம் வருது. ஸோ இந்த கான்செப்ட் வந்து நமக்கு வந்து பட்ஜெட்னால் என்னென்னு கிளியராக தெரியணும். ஸோ மேக்ஸிமம் ஃபேமிலியில் தான் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லாம் மந்த் ஸ்டார்டிங் அந்த மாதிரி போடுவாங்க. இதே வந்து ஒரு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் மந்த்லி தான் போட்டுட்டு இருக்க முடியாது, அதனால் இது வந்து ஒரு வருஷத்துக்கு போடுவாங்க, வருடாந்திர நிதிநிலை அறிக்கை. ஸோ அந்த இயருக்கான பட்ஜெட்டை வந்து ரெடி பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட் என்ற ஒரு டேர்மே இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்ட், அதில் வந்து பௌகெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஸ்மால் லெதர் பேக் அப்படின்னு அர்த்தம், ஒரு சிறிய தொல்பை. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் பட்ஜெட் ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிக்கல் 112, ஆர்டிக்கல் 202. ஆர்டிக்கல் 112 வந்து பார்த்திங்கன்னா மத்திய பட்ஜெட்டு, ஆர்டிக்கல் 202 வந்து ஸ்டேட் பட்ஜெட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தேவையான சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட் வந்து ரெடி பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தேவையான பட்ஜெட்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெடி பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் பட்ஜெட் பற்றி பேசிக்காக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இந்த பட்ஜெட்டுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வளங்களின் மறு ஒதுக்கீடு, அதாவது இப்போ வந்து நம்ம
திருக்குறளை படிச்சிருப்போம். ஒரு மன்னன் என்றவன் அந்த வருவாய் வர்றதுக்கான ஆதாரங்களை வந்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் வருவாய் வந்ததுக்கப்புறம் அதை கரெக்டாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சேவ் பண்ணணும், இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து எதுக்காக எது எது போகணும். இப்போ ஜென்ரலாக வந்து இந்த பணம் இப்படி இப்படின்னு போயிடுச்சுன்னா அது வந்து போயிடும். ஆனால் வந்து கரெக்டாக ஒரு பட்ஜெட் போடும்போது தான் யாருக்கு தேவை யாருக்கு தேவையில்லை, ஸோ கரெக்டான இடத்துல வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். ஸோ பட்ஜெட்ன்றது பார்த்திங்கன்னா அதனுடைய நோக்கம் வந்து சமூகம் மற்றும் பொருளாதார நன்மைகளை வந்து பேஸ் பண்ணி இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் இது. அதுக்கப்புறம் வந்து அலவன்ஸ் ஆர் டேக்ஸ் கன்சர்ஷன்ஸ், உதவித்தொகை அல்லது வரி சலுகைகள். ஸோ கவர்மெண்ட் வந்து அலவன்ஸ் வந்து தருவாங்க. எதுக்காக பார்த்திங்கன்னா நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இஸ் அவங்கள வந்து அதிகம் என்கரேஜ் பண்ணுறாங்க, கொஞ்சம் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மேனுஃபேக்சரர்ஸை வந்து இந்த பட்ஜெட் தான் போட்டால் தான் வந்து யாருக்கு என்ன தேவைன்றதே தெரியும். ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு இவ்வளோன்னு ஒதுக்கிட்டால் கண்டிப்பாக வந்து அது மூலமாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வரவே இருக்கலாம், நம்ம இதுவும் டெவலப் ஆகும். ஸோ ஒரு கண்ட்ரின்றது கண்டிப்பாக உற்பத்தியில் வந்து மேம்பட்டு இருக்கணும். ஸோ அந்த டேக்ஸு கன்செஷன்ஸ் அலவன்ஸ் இதெல்லாம் வந்து எது எதுக்காக போகுது. அதுக்கப்புறம் குட்ஸ் அண்ட் சர்வீஸு, இப்போ வந்து ஒரு சைடு வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செக்டர் தான் என்கரேஜ் பண்ணாலும் கவர்மெண்ட் வந்து இப்போ ப்ரைவேட் செக்டர் சில விஷயத்த செய்யணும்னாலும் கவர்மெண்ட்டே சில ப்ரொடக்ஷன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதும் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற இதுவும் இது பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் பட்ஜெட்ன்றது இன்இக்வாலிட்டி குறைக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல். ஸோ பட்ஜெட் போடுறதுனால ரியலாக இது வந்து அந்தளவுக்கு இருக்கிறதில்ல, பார்ஷலாக தான் இருக்குது. பட் ஒரு பட்ஜெட்டோடைய நோக்கம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம இந்த பாயிண்ட்டை தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டைரக்ட் டேக்ஸு இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ டைரக்ட் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட தான் அதிக வருமானம் வருதோ அவங்க தான் வந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு புவரை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ ஒரு சைடு இப்படி போட்டாலும் இன்னொரு சைடு இன்டைரக்ட் டேக்ஸில் எல்லாருக்கும் காமன் தான். ஒரு பொருள் வந்து 20 ரூபானா 20 ரூபா தான், அது ஏழையாக இருந்தாலும் பணக்காரங்களாக இருந்தாலும். ஸோ இதில் வந்து ஒரு புவரம் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் டைரக்ட் டேக்ஸ்னு வரும்போது ஓரளவுக்கு புவர் வந்து அஃபெக்ட் ஆக மாட்டாங்க, அதில் ஓரளவுக்கு இன்இக்வாலிட்டியை வந்து குறைச்சிருவாங்க. ஸோ நம்ம டைரக்ட் டேக்ஸை இங்கே வந்து எடுத்துக்கலாம். இன்இக்வாலிட்டி குறைக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. இப்போ நம்ம ஃபேமிலியிலே வந்து பட்ஜெட் தான் போடலன்னா கடகட கண்ண ஒரு 10ஆம் தேதி இல்லை ஒரு 20ஆம் தேதியிலே பணம் வந்து செலவாயிடுச்சுன்னா மீதி 10 நாளே காசு இருக்காது. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, எவ்வளோ ஏற்றம் வந்தாலும் சரி எவ்வளோ இறக்க வந்தாலும் சரி அந்த அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு பேலன்ஸ்டாக வந்து மூவ் ஆகிட்டே இருக்கிறதுக்கு பட்ஜெட்ன்றது தேவைப்படுது. ஸோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறம் மேனேஜ் பப்ளிக் என்டர்பிரைசஸ். கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து சில விஷயத்தை எடுத்து நடத்துவாங்க. ஸோ அவங்க இதை பெட்டராக பண்ணுறதுக்கும் அது மூலமாக நல்ல சர்வீஸ் வந்து பீப்புளுக்கு தரவும் இந்த பட்ஜெட்ன்ற தேவைப்படுது. அதுக்கப்புறம் எக்கனாமிக் க்ரோத், எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் எக்கனாமிக் க்ரோத்து. ஸோ எக்கனாமிக் க்ரோத் பார்த்திங்கன்னா அதே தான், கரெக்டாக அந்தந்த இதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் எல்லாமே பண்ணாதான் அந்தந்த செக்டார் வந்து க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒரு ரயில்வே ட்ராக் வந்து போடுறாங்க, ஒரு 10-15 வருஷத்துக்கு போட்டுடுறாங்க, அது வந்து கவர்மெண்ட்டோடைய ஒரு பெரிய அசட். அது மூலமாக வர அமௌண்ட் எல்லாமே நமக்கு ஒரு க்ரோத்துக்கான சில வழிகள் தான். நெக்ஸ்ட் வந்து ரீஜினல் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ வந்து பட்ஜெட் போடும்போதே பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் ஈக்குவலாக வந்து போட்டுற மாட்டாங்க. இப்போ ஒரு ஒரு ஸ்டேட் வந்து இது வந்து ஆக்சுவலி ஃபினான்ஸ் கமிஷன் ரெடி பண்ணும்போது ஒரு சைடு போகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் தான் ரொம்ப குறைவாக இருப்பாங்க அவங்களுடைய டெவலப்மெண்ட் எல்லாமே. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தேவையான வெல்ஃபேருக்கு அதிகமாகவே வந்து பணம் வந்து ஒதுக்கிடுவாங்க. ஸோ எந்தெந்த இடத்துக்கு தேவை கேட்குற மாதிரி இந்த பட்ஜெட்ன்றது ரொம்ப முக்கியம், எங்கெங்கே அதிக தேவை அதை தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக அப்ஜெக்டிவ் கேட்டால் ரொம்ப தான் நீங்கள் எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல. சப்ஹெடிங்ஸ் மட்டும் பார்த்துட்டு உங்களுடைய ஓன் பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கணும், சில இடத்துல சில கீவேர்ட்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணணுங்க. மேக்ஸிமம் இங்கே வந்து பாருங்கள் சோஷியல் எக்கனாமிக் அட்வான்டேஜு, அதுக்கப்புறம் வந்து
இந்த நீங்கள் இதோட சப்ஹெட்டிங்ஸ் எழுதினாலே உங்களுக்கு வந்து மார்க் கிடச்சிரும் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா. அதுக்கப்புறம் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறதோடைய முக்கியத்துவம் என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் ரெடி பண்ணிட்டோம், ஓகே இதான் செலவு பண்ண போகிறோம், இப்படி தான் பண்ண போகிறோம், அப்படி தான் நம்ம வந்து போட்டாலும் கரெக்டாக போகுமா அப்படின்னு கேட்டால் போகாது. இப்போ ஒரு வாரத்துக்கே நம்ம ஒரு 500 ரூபாய் ஏதோ ஒரு தேவைக்கு செலவு பண்ணுறோன்னா அந்த 500 ரூபா தான் கரெக்டாக செலவாகுமா கேட்டால் ஒரு 550 ரூபா ஆகும், இல்லை 600 ரூபா கூட ஆகும். பட் நம்ம அந்த பட்ஜெட்டே போடலன்னா அது 1000 ரூபாய் கிட்ட வந்து நிற்கும். ஸோ பட்ஜெட்ன்றது அந்த ஃபெயிலியரை வந்து பைபாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும், தோல்வியை தவிர்க்க உதவுகின்றன. அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் என்பது ஒரு பொதுவான யோசனை, உற்பத்தி செயல் சார்ந்த மற்றும் ஆர்வமுள்ள இலக்காக மாற்றும் ஒரு கருவியாகும். ஸோ கண்டிப்பாக இந்தந்த ஃபீல்டில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், அப்போ இந்த ஃபீல்டில் இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க போது ஒரு ப்ரொடக்டிவ் வந்து கிடைக்கும். ஸோ அங்கே உழைக்கிறோம்ல, அதான் ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்குது, அப்புறம் நம்மளுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரியும் இருக்குது பட்ஜெட்ன்றது. ஸோ இதுக்கெல்லாம் பட்ஜெட் வந்து தேவை. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு டிவைஸாக வந்து ஆக்ட் ஆகுது. எதுக்காகவும் பார்த்தீங்கன்னா, யார் வந்து யாருக்கு அதிக தேவையோ, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் அந்த ரீஜினலாக ஐடென்டிஃபை பண்ணி அந்தந்த இடத்துக்கு கொண்டு போகுதுன்னு. ஸோ அண்டர் ப்ரிவிலேஜ் ரொம்ப கஷ்டப்படுறவங்க பின்தங்கியவங்களுக்கு இந்த பட்ஜெட்ன்றது ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் அவங்களுக்குன்னு ஒரு பணம் ஒதுக்கிட்டு அவங்களுக்கு தான் அது போகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொவைட்ஸ் அ பெஞ்ச் மார்க் டு எவல்யூட் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர். இந்த வார்த்தை தான் மென்ஷன் பண்ணணும். இலக்குகளை அடைவதில் வெற்றி அல்லது தோல்வியை மதிப்பிடுவதற்கு இது ஒரு அளவுகோலை வழங்குகிறது. ஸோ நம்ம கிளாஸஸே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மெயின்ஸ் தான் பொறுத்த வரைக்கும் ரொம்ப யாரும் கிளாஸஸ் தான் கவனிக்க மாட்டாங்க. பட் இந்த கிளாஸஸ்ன்றது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இந்த நோட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு, அதை தாண்டி வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டுது அவ்வளோதான். இதை தான் படிக்கணும், இப்படி தான் படிக்கணும் இல்லாமல் இப்படி தான், இந்த பாயிண்ட்ஸ் தான், இந்த வேர்ட் தான் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு டாபிக்கும் சில வார்த்தைகள் தான் தேவை, சில பாயிண்ட்ஸ் தான் தேவை. ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறோம். மற்றபடி மெட்டீரியல் கொடுக்கும்போது நீங்கள் அதை வந்து படிச்சுக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் கிளாஸஸில் வந்து நாங்கள் சில சில இது இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் எல்லாம் சொல்கிறத நீங்கள் நோட் பண்ணி உங்களுடைய பேப்பரில் வந்து நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் உங்களை அடுத்தவங்கள்ட்ட வந்து அட்லீஸ்ட் 1 or 2 மார்க்காவது டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டும். ஸோ அதுக்காக தான் இந்த கிளாஸ்ன்றது. மற்றபடி உங்களுக்கு இந்த நோட்ஸ் வச்சு தான் படிக்கணும் அந்த மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு இல்லை. ஆனால் இது வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை. நெக்ஸ்ட் வந்து இந்த பட்ஜெட், இது ப்ரிப்பேர் பண்ணுறதுனால என்ன இம்பேக்ட் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ நம்ம ஃபேமிலிக்கே நம்ம பட்ஜெட் வந்து க்ரியேட் பண்ணுறோம், அதனால என்ன இம்பேக்ட் க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகேட் ஃபினான்ஷியல் பாலிசி கண்ட்ரோலிங் எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம பட்ஜெட் ரெடி பண்ணிடுறோம், ஸோ நம்மளுடைய செலவு வந்து குறைக்கும் மைண்ட் செட் அளவுக்கு. ஒட்டுமொத்த நிதி கொள்கையை மேம்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் எதுக்கு வந்து அதிக செலவு வேணும், இப்போ ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு ஸ்கூல் திறக்கிறாங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியது, அந்த ப்ரியாரிட்டி வந்து நம்ம ஃபேமிலி பட்ஜெட்டில் இது பண்ணுவோம். அதே மாதிரி தான் மெயின் பட்ஜெட்லேயும் எதுக்கு வந்து அதிகம் ப்ரியாரிட்டி தரணும், அந்த சமூகம் சார்ந்த முன்னுரிமைகள் வந்து தரப்படுது. அது மட்டும் இல்லாமல் கோல்ஸை வந்து டார்கெட் பண்ண மாதிரி அச்சீவ் பண்ணவும் இந்த பட்ஜெட் என்ற தேவைப்படுது. இதெல்லாம் பட்ஜெட்டோட இம்பேக்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன மெயினாக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செலவு எவ்வளோ, வரவு எவ்வளோ, வரவுக்கேற்ற செலவு தான். ஸோ எவ்வளோ ரெசிப்ட், எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர், அதை வந்து டிட்டர்மைன் பண்ணும் பட்ஜெட்ன்றது. ஸோ இதெல்லாம் அதனுடைய ஜென்ரலான எலமெண்ட்ஸு. இப்போ நம்மளுடைய ஃபேமிலி பட்ஜெட்லேயே ஜென்ரல் எலமெண்ட்ஸ் கேட்டால் நம்மளோட தொழில், எந்த வகையில் நமக்கு பணம் வருது, எதுக்காக தான் செலவு பண்ண போகிறோம் தான். நம்ம வந்து ஒரு மந்த்துக்கு ரெடி பண்ணுவோம் ஃபேமிலி பட்ஜெட், இது வந்து ஒரு இயருக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க. இது வந்து கவர்மெண்ட்டோடைய நோக்கங்களை வந்து நிறைவேற்றுவதற்காக. மெயினாக வந்து இப்போ ஒரு ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னா அவங்க வந்து சில பாலிசிஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோன்னு. ஒரு பட்ஜெட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதை மேக்ஸிமம் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இதை தான் இது பண்ணுறதுக்கு. இந்த பட்ஜெட்ன்றது அசம்பிளி ஆர் பார்லிமெண்ட்டு தான் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் லெவலில் அசம்பிளி அண்டு யூனியன் கவர்மெண்ட் லெவலில் நாடாளுமன்றம் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பட்ஜெட்டுடைய ஓவரால், அதனுடைய இம்பேக்ட்ஸு எதுக்காக, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, இதெல்லாமே நம்ம வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா அங்கே போய் எதுவும் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஸோ பட்ஜெட் பற்றி இந்த ரெய்னே ஸ்டான் என்றவருடைய ஒரு கோட் இது தான், இட் இஸ் அ டாக்குமெண்ட் கண்டெய்னிங் எ ப்ரிலிமினரி அப்ரூவ்டு பிளான் ஆஃப் பப்ளிக் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இது பொது வருவாய் மற்றும் செலவினங்களின் முதநிலை அங்கீகரிக்கப்பட்ட திட்டத்தை கொண்டாடணும். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குது.
ஒரு பிளான் ரெடி பண்ணி ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணுறாங்க. இதுதான் வந்து இந்த ரெய்னி ஸ்டான்ன்றவருடைய ஒரு கோட். இதை வந்து நீங்கள் இது உங்களால் ஞாபகம் வச்சுக்கிருந்தா இதை மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை சிம்பிளாக கூட வேறு ஏதாவது இது பண்ணிக்கோங்க. பட் கன்க்ளூஷன்ன்றது ஒரு ஸ்டாண்டர்டாக ஏதோ ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஓகே அடுத்த க்வெஸ்டின் வந்து பட்ஜெட்டரி ப்ரொசீஜர். ஒரு பட்ஜெட்டை ரெடி பண்ணும்போது அதுக்கான நடைமுறைகள் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஒரு ஹோல் இந்தியாவுக்கே ரெடி பண்ணுறதுன்னா அதுக்குன்னு சில வழிமுறைகள் வந்து இருக்கணும். அது வந்து நமக்கு தெரியணும். நம்ம ஆல்ரெடி முன்னாடி பட்ஜெட்டில் பார்த்ததே தான் 112, 202, ஒன்றிய பட்ஜெட், அதாவது மத்திய பட்ஜெட், மாநில பட்ஜெட், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ பட்ஜெட்டுக்கான ப்ரொசீஜர் இதில் வந்து என்னென்ன இருக்குது பார்த்திங்கன்னா, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எனக்ட் பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, தயாரிக்கப்படுதல், இயற்றப்படுதல், செயல்படுத்தப்படுதல், இதெல்லாம் பட்ஜெட்டோட ப்ரொசீஜரில் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பார்த்தா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் வந்து இதை வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ சென்ட்ரல் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், நிதி அமைச்சகம், மத்திய நிதி அமைச்சகம். அதே மாதிரி ஸ்டேட் லெவல் பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் மாநில நிதி அமைச்சகம், இவங்க தான் வந்து பட்ஜெட்டை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன விஷயத்த மனசில் கொண்டு ப்ரிப்பேர் பண்ணணும்னா, இது வந்து ஒரு மேக்ரோ எக்கனாமிக் டார்கெட்டு, ஒரு திட்டக்காலத்திற்குள் அடைய வேண்டிய பெரும் பொருளாதார இலக்குகள் கொண்டு அவங்க வந்து இது பண்ணணும். ஒரு குறுகிய காலத்துக்கு, ஒரு 2 மாதம் 3 மாதம் இல்லாமல் 1 இயருக்கு, 1 இயர் மட்டும் இல்லாமல் ஒரு லாங் ப்ராசஸ்க்கு, இப்போ ஒரு 10 வருஷம் ப்ராஜெக்ட் ஒன்று போட்டு இந்த பட்ஜெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அது 10 வருஷத்துக்கு தாங்குற மாதிரி ஸ்டாண்டர்டாக வந்து ரெடி பண்ணும். ஸோ கொஞ்சம் வந்து அன்னன்னைக்கான செலவையும் பார்ப்பாங்க. ஒரு 5 வருஷத்தில் நம்மளால் என்ன விஷயத்த வந்து கிரியேட் பண்ண முடியும், ஒரு 10 வருஷத்தில் என்னென்ன கிரியேட் பண்ண முடியும், 15 வருஷத்தில் என்னென்ன கிரியேட் பண்ண முடியும், இந்த மாதிரி மேக்ரோ எக்கனாமிக்காக ஒரு பெரிய அளவில் வந்து யோசித்து பட்ஜெட் வந்து ரெடி பண்ணணும். அப்புறம் அதுக்குன்னு சில ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க கண்டிப்பாக வச்சுக்கணும். இப்படி தான் பண்ண போகிறோம், இது இதுக்கு தான் பணம் ஒதுக்க போகிறோம், அந்த மாதிரி பேசிக் ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கும் அவங்க வந்து அதையும் மனசில் வச்சுக்கணும். பல்வேறு திட்டங்களையும் நிதி தேவைகள் ஏற்றபடி இந்த பட்ஜெட்டை வந்து ரெடி பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்ம எது எதுக்காக தான் செலவு பண்ண போகிறோம் என்ற இதில் வந்து மெயினாக வந்து அவங்க நினைக்க வேண்டியது டிஃபென்ஸ், டிஃபென்ஸ்க்கான செலவு எவ்வளோ, மானியத்துக்கான செலவு எவ்வளோ, எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போகிறோம், ஏன்னா நம்ம கடன் தான் வாங்கியிருப்போம். ஸோ இதை தான் மனசில் வந்து அவங்க வச்சுக்கணும். அதே மாதிரி இதெல்லாம் ரெவன்யூ, அன்றாட செலவுகளில் வரும். இதே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே, ரோட்வே, இரிகேஷன்ஸ், நம்ம அதுதான் சொன்னோம், ஒரு 15 வருஷம் கான்ட்ராக்ட், 20 வருஷம் கான்ட்ராக்ட், இதெல்லாம் நம்மளுடைய அசட்டாக வந்து மாறும், சொத்தாக மாறும், எப்போவுமே வருவாய் ஈட்டு தந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதை எல்லாத்தையும் அவங்க மனசில் வந்து வச்சுக்கணும். அதே மாதிரியே வந்து நமக்கு டேக்ஸ், நான் டேக்ஸ், இந்த வருஷத்துக்கு எவ்வளோ வருமானம் வரும், அதாவது டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ், இந்த மாதிரி எல்லா டேக்ஸஸ்லேருந்தும் நமக்கு எவ்வளோ வருவாய் வரும், அதையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா லோன் மூலமாக எவ்வளோ வரும், அதே மாதிரி நம்மளுடைய பப்ளிக் செக்டர்ஸ், இப்போ ONGC இந்த மாதிரி கம்பெனிஸ், அப்புறம் மார்க்கெட் பாரோயிங்ஸ், இந்த செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க, இது மூலமாக எவ்வளோ வருமானம் வரும், இதையும் கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ரெவன்யூ ரிசிப்ட், கேபிட்டல் ரிசிப்ட் சொல்லுவாங்க. எக்ஸ்பெண்டிச்சர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ கேபிட்டல்னு இருக்கும், வருவாய் செலவினங்கள், மூலதன செலவினங்கள். அதே மாதிரி ரெசிப்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ ரிசிப்ட், கேபிட்டல் ரிசிப்ட், அதாவது வருவாய் மதிப்பீடு, மூலதன மதிப்பீடு, மூலதன வருவாய். ஸோ இது எல்லாத்தையும் வந்து கால்குலேட் மனசில் வச்சுட்டு தான் பட்ஜெட்டை வந்து ரெடி பண்ணணும். அதே மாதிரியே வந்து ரெவன்யூ ரெசிப்ட் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இதுக்கான கேப், அதாவது எவ்வளோ பணம் வருது, எவ்வளோ செலவாகுது, அதுக்கான அந்த கேப்பையும் வந்து யோசிச்சுக்கணும், மதிப்பீடுகள். அது மட்டும் இல்லாமல் நமக்கு எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ தட் இஸ் போன வருஷத்தோட கடன் இருக்கும், இதெல்லாம் நம்ம எப்படி அடைக்க போகிறோம், அந்த பற்றாக்குறைகளையும் சரி பண்ணுற மாதிரி வந்து இது பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த வருஷம் ரெடி பண்ணுற பட்ஜெட்லேயும் பற்றாக்குறை வராமல் இருக்கும், என்னென்ன பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பட்ஜெட் ரெடி பண்ணும்போது மனசில் வந்து வச்சுக்கணும். ஸோ இந்த பட்ஜெட் ப்ரிப்பரேஷனில் என்ன ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் வந்து இந்த பட்ஜெட்டை வந்து ரெடி பண்ணுவாங்க. இவங்க ரெடி பண்ணதுக்கப்புறம்
ஆக்சுவலி வந்து இவங்க பட்ஜெட் ரெடி பண்ணுறதுக்கே ஃபர்ஸ்ட் வந்து இந்த மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், நிறைய அமைச்சகம் துறைகள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்தந்த துறைக்கு இவ்வளோ பணம் ஆகும் இதெல்லாமே எஸ்டிமேட் பண்ணி அனுப்புவாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு. அவங்க ஓவரால் இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பட்ஜெட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ரெடி பண்ணி இதை வந்து கேபினெட்டில் முன்னாடி வைப்பாங்க. ஸோ கேபினெட் அப்ரூவல் தந்ததுக்கப்புறம் தான் இது வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து இந்த பட்ஜெட் ப்ரெசன்டேஷன், பட்ஜெட் ப்ரெசன்டேஷன் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து பட்ஜெட் ப்ரெசன்டேஷன். இதை வந்து மத்திய அரசில் வந்து மத்திய நிதியமைச்சர், மாநில அரசில் வந்து மாநில நிதியமைச்சர். நீங்கள் ஒரு ஸ்டேட் லெவல் பட்ஜெட் கேட்டாலும் எப்படி ரெடி பண்ணுவாங்க, அதனுடைய நோக்கம் எல்லாமே கேட்டாலும் இதே பாயிண்ட்ஸ் தான் மென்ஷன் பண்ணணும். பட் அந்த யூனியன் பட்ஜெட் என்ற வார்த்தையை வந்து எடுத்துருங்க. இதே வந்து ஸ்டேட் பட்ஜெட், யூனியன் பட்ஜெட் கேட்டால் யூனியன் பட்ஜெட் ரிலேட்டடாகவே இது பண்ணுங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ரெடி பண்ணும்போது இந்த பண மசோதா அது வந்து அது ரிலேட்டடான இது எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே வந்து இது லோக்சபாவில் வந்து சப்மிட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி நிறைய டிமாண்ட் வந்து வரும் டேக்ஸ் ரிலேட்டடாக. ஸோ அந்த மாதிரி டிமாண்ட்ஸ்க்கான அந்த பட்ஜெட் ஒதுக்கீடுகள் எவ்வளோ, அதே மாதிரி இந்த ஆர்டினரி பில்லு, ஃபினான்ஸ் பில்லு, ஸோ இதுக்கான பணம் தான் எவ்வளோ ஆக போகுது, இது எல்லாமே வந்து அவங்க ஒதுக்கீடு பண்ணிடுவாங்க. இது எல்லாமே பட்ஜெட் ப்ரெசன்டேஷனில் வந்து வருது. எக்ஸிக்யூஷன், எக்ஸிக்யூஷன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தான் வந்து இவ்வளோ பணம் தேவைன்னு சொல்லி அந்த இதை வந்து அனுப்புவாங்க. ஸோ அது அவங்க தான் வந்து ரிட்டர்ன் அந்த பணத்தை வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்தோடனே அவங்க தான் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அந்த வரவு செலவை வந்து கரெக்டாக காட்டணும். அதில் வந்து ஏதாவது மிஸ்மேட்ச் ஆனால் ரொம்ப ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ இதெல்லாம் பட்ஜெட் இதில் இது பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ பார்லிமெண்ட்டும் ஒரு விதத்தில் வந்து பட்ஜெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட், ஏன்னா நம்ம பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுது. ஸோ அவங்க சைடில் ஒரு செயல் கண்ட்ரோலிங் ஃபேக்டர் இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் ஓவரால் அமௌண்ட் வந்து பார்லிமெண்ட்டு தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பட்ஜெட்டில் இவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டால் ஸோ இந்த ஃபண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிரித்து தருவாங்க பார்லிமெண்ட். ஸோ நம்ம பட்ஜெட்டில் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் ஃபண்ட், ஒருங்கிணைந்த நிதி, கண்டிஜென்சி ஃபண்ட், அவசர கால நிதி, பப்ளிக் அக்கௌண்ட், பொது கணக்குகள், இப்படி தான் வந்து மூணு விதமாக நிதியை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு நிதிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பிரித்து தருவாங்க. இதில் வந்து கன்சாலிடேட் ஃபண்டுன்றது நார்மலாக இந்தந்த இதுக்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டாலே தந்துடுவாங்க. கண்டிஜென்சி ஃபண்டுன்றது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர், இதை வந்து ஒரு எமர்ஜென்சி, இதுக்கு வந்து பிரசிடென்ட் அப்ரூவல் இருந்தால் தான் தர முடியும். பப்ளிக் அக்கௌண்ட்ஸ்ன்றதும் கொஞ்சம் கன்சாலிடேட் ஃபண்டு மாதிரி தான், அதுவும் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இந்த இதை இந்த பட்ஜெட் ரிலேட்டடான எல்லா விஷயத்தையும் கண்காணிக்கிறதுக்கு ரெண்டு குழு வேறு இருக்காங்க. யார் யார் பார்த்தீங்கன்னா பொது கணக்கு குழு, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அண்ட் எஸ்டிமேட் கமிட்டி, மதிப்பீட்டு குழு. ஸோ இவங்க தான் வந்து இதை வந்து கண்காணிச்சிட்டு வராங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப காஷியஸாக வந்து இப்படி கண்காணிச்சிக்கிட்டே வருவாங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து போய்கிட்டே இருக்குது, அதெல்லாம் கண்காணிச்சிக்கிட்டு வந்து வருவாங்க. ஸோ இதுதான் ஓவரால் வந்து பட்ஜெட்டோடைய அந்த ப்ரிப்ரேஷன், ப்ரெசன்டேஷன், கண்ட்ரோலிங் ஃபேக்டர் இதெல்லாமே. கன்க்ளூஷனில் நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனில் பார்த்ததே கன்க்ளூஷனில் வந்து நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறங்க. ஸோ இது வந்து பட்ஜெட் ரிலேட்டடான ஓவரால் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் 15 மார்க்ஸில் வந்து நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் வந்து இப்போ 2022 பட்ஜெட் இதெல்லாம் ஓவரால் பார்ப்போம். இதை தவிர்த்து மெட்டீரியலையும் உங்களுக்கு இன்னும் நிறையா கண்டென்ட் இருக்கும். இது ஜஸ்ட்டு நம்ம இதை தான் இப்படி இந்த பார்வையில் படிக்கணுன்றதுக்காக தான் வீடியோஸ்ன்றது, இது மட்டும் போதும் நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். நீங்கள் உங்கள் சைட் படிக்கிறதும் படிங்க. மேக்ஸிமம் இந்த கண்டென்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கூல் புக்லேயே அவைலபிளாக இருக்குது, 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்லேயே அவைலபிளாக இருக்குது. அதில் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நிறையா விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேயும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேங்க. நம்ம மேக்ஸிமம் மெட்டீரியலும் சீக்கிரம் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ.